வெல்கம் டு ராகா ஹாய் நம்ம ரிடில் என்னன்னு பார்க்கலாமா வாங்க கெஸ் தி ஈஸியஸ்ட் மணி உங்ககிட்ட இருக்க பணத்தை ரொம்ப ஈஸியா எப்படி இரட்டி பாக்குறதுன்னு எனக்கு சொல்லுங்க ஆன்சரை உடனே கமெண்ட் பாக்ஸ்ல இப்பவே டைப் பண்ணுங்க இக்கான ரெசிபி கேக் ஆனா அத ஹெல்த்தியா பண்ண போறவங்க வீட் அண்ட் ஜாகரி யூஸ் பண்ணி சோ எப்படி இது பண்றோம் இன்னைக்கு இந்த சுவையான கேக் செய்யறதுக்கு நான் ஒரு கப் கோதுமை மாவு யூஸ் பண்றேன் கடையில வாங்குற மாவும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க அரை கப் ஜாகரி பவுடர் அப்படின்னே கிடைக்கும் கடையில இல்லனா வீட்டுல வந்து ஜாகரி இருந்தாலும் அதை பவுடர் பண்ணிக்கலாம் இல்ல ப்ரௌன் சுகர் கூட நீங்க யூஸ் பண்ண முடியும் இந்த ரெசிபிக்கு சோ ஒயிட் சுகரோட இதெல்லாம் ரொம்ப ஹெல்த்தியானது அடுத்தது கால் கப் எண்ணெய் நார்மல் சன்ஃபிளார எண்ணெய் தான் நான் யூஸ் பண்ணுறேன் அப்புறம் ட்ரை கிரேட்ஸ் பாதாம் அண்ட் முந்திரி இந்த மாதிரி நட்ஸ் ஸ்வீட்ல இருக்குன்னா அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு டம்ளர் வார்மான மில்க் யூஸ் பண்ணுறேன் நெக்ஸ்ட் பேக்கிங் சோடா கால் டீஸ்பூன் யூஸ் பண்ணணும் அண்ட் பேக்கிங் பவுடர் ஒன் டீஸ்பூன் இது இல்லாமல் தேவையான அளவு சால்ட் அண்ட் வெனிலாசன்ஸ் இருக்குன்னா நம்ம வெனிலாசன்ஸ் யூஸ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்க ஹாஃப் கப் ஜாகரி பவுடர் இது ஆர்கானிக் ஜாகரி பவுடர் கடையில் கிடைக்கும் ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் ப்ரவுன் சுகர் இல்லை நார்மல் ஜாகிரி யூஸ் பண்ணலாங்க இது கூட கால் கப் ஆயில் நம்ம சமையலுக்கு என்ன என்ன யூஸ் பண்ணுறோமோ அதே யூஸ் பண்ணலாம் இது கூட நம்ம பால் கொஞ்சம் வார்மான மில்க் யூஸ் பண்ண போகிறோம் அப்போ தான் நல்லா கரையும் ஸோ ஹாஃப் டம்ளர் மட்டும்தான் நான் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுறேன் இது நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் அந்த ஜாகிரி நல்லா கரையிற அளவுக்கு இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கப் கோதுமை மாவை நல்லா ஜலிச்சு போட்டுக்கோங்க ஸோ ஜலிக்காமல் யூஸ் பண்ணாதீங்க இப்போ இது நல்லா ஜலிச்சாச்சு இதில் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா இது ரெண்டுத்தையும் ஒன்றா போட்டு நம்ம ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் லம்ப்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க மீதி அந்த அரை டம்ளர் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸோ இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் உங்களுக்கு இதில் வந்து இப்போ நான் சால்ட் தேவையான அளவு ஆட் பண்ணியிருக்கேன் அண்ட் வெண்ணிலாசன்ஸ் இருக்குன்னா நீங்கள் வெணிலா ஹேசன்ஸ் ஒரு த்ரீ டு ஃபோர் ட்ராப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் ஸோ எந்த ஒரு லம்ஸும் இல்லாமல் இந்த அளவுக்கு ஃபுளோயிங் கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணணுங்க அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க நட்ஸ் லைக் பாதாம் கேஷ்யூ ட்ரை கிரேப்ஸ் இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும் அண்ட் டேட்ஸ் போட்டிங்கனாலும் கட் பண்ணி சூப்பரா இருக்கும் இதில் ஸோ குழந்தைங்களுக்கு இது மூலியமா சாப்பிட வைக்கலாம் கொஞ்சம் நட்ஸ் மட்டும் நான் ஹோல்ட் பண்ணி வைக்கிறேங்க ஃபைனல் டெக்கரேஷனுக்காக இப்போ இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி தனியாக எடுத்து வச்சிடுறேன் கேக் செய்யறதுக்குன்னு எந்த தனி பாத்திரமும் வாங்க வேண்டாங்க ஸோ குக்கர்ல வைக்கிற கேக்குன்றனால இந்த மாதிரி எந்த பாத்திரம் வேணா எடுத்துக்கோங்க இதுல பட்டர் இல்லை ஆயிலை வச்சு எல்லா சைடும் நல்லா அப்ளை பண்ணிட்டு நம்மளோட கோதுமை மாவை கொஞ்சம் நல்லா ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டுருங்க எல்லா சைட்லேயும் இப்படி நல்லா தட்டிடுங்க பட்டர் பேப்பர் இருக்கு அப்படின்னா பேஸில் போடலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கேக் பேட்டரை இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம் நம்ம எந்த பாத்திரம் யூஸ் பண்ணாலும் கேக் பேட்டரை ஹாஃப்க்கு தாங்க சேவ் பண்ணணும் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா டேப் பண்ணிடுங்க ஏர் பபிள்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கிறதுக்காக இப்போ இதுல இன்னும் கொஞ்சம் நட்ஸ் நம்ம மேலே டெக்கரேஷன் பர்பஸ்க்கு நம்ம போட்டுடலாம் சோ உங்களுக்கு கேக் நல்லா பேக் ஆகி வரும் போது பார்க்க அழகா இருக்கும் இன்னைக்கு இந்த கேக் குக்கர்ல செய்ய போறோம் சோ நான் சால்ட் போட்டு ஒரு ஸ்டாண்ட் செட்டப் பண்ணி பிப்டீன் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிருக்கேன் அண்ட் இதுல நம்ம அந்த கேக்கை பிளேஸ் பண்ணி மூடி வைக்கணும் சோ விசில் அண்ட் கேஸ்கட் தேவையில்லை மீடியம் ஃபிளேம்லயே மெயின்டைன் பண்ணணும் ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸில் நம்மளோட கேக் ரெடி ஆகிடும் ஸோ ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆச்சு நான் ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பார்க்குறேன் ஸோ க்ளீனாக வருது மெயினாக சென்டரில் குத்தி பாருங்கள் சென்டரில் வந்து சம்டைம்ஸ் வேகிறதுக்கு லேட் ஆகும் ஸோ நம்மளோட கேக் ரெடி ஆகிடுச்சு இப்போ லைட்டாக வெட் பண்ண கிளாத்னால இந்த கேக்கை வந்து ஆறுற வரைக்கும் நான் மூடி வைக்க போகிறேன் ஸோ கேக் ஓரளவுக்கு ஆறுன பிறகு நம்ம எந்த பிளேட்டில் யூ வைக்க போகிறோமோ அதில் வந்து இது அப்சைட் டவுனாக கவுத்திருங்க ஈஸியாக வந்துடும் என் கீழே பட்டர் பேப்பர் போட்டிருந்தீங்கன்னா அதை ரிமூவ் பண்ணிடுங்க இப்போ நம்மளோட ஹெல்த்தி டேஸ்டி வீட் கேக் ரெடியா இருக்கு பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க ஸோ இதை நான் ப்ரெஸ் பண்ணி காமிக்கிறேன் எந்த அளவுக்கு சாஃப்டா இருக்குன்னு இப்படி ஒரு ஹெல்த்தியான கேக்கை எப்படி ரொம்ப ஈஸியாக குக்கர்லேயே செய்கிறதுன்னு பார்த்தோங்க எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க உங்கள் ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் கொடுக்குற ஃபீட்பேக்கை என் கூட ஷேர் பண்ணுங்க எல்லாரும் கண்டிப்பா ராகா கிரியேட்டிவ்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கோன் கிளிக் பண்ணுங்க